நிக்கிறாங்க பாரு இப்பயே லைன்ல கறி எல்லாம் எடுத்து வந்துட்டுக்கிறாங்க. அங்க அஞ்சு வகையான கறி 50 ரூபா, அஞ்சு வகை ஆமா, சைடுல 10 வகையான கறி, அன்லிமிடெட் பிரியாணி, அன்லிமிடெட் சாப்பாடு 149. செம்மையா இருக்கு பாக்குறப்ப, எல்லாமே கலர்ஃபுல்லா, ஒரு டார்க்கான அந்த ஊர் சைடு குழம்பு, ஊர் சைடு கிரேவி, கலக்கறி கலரே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எப்படி இருக்க போகுதுன்னு. அவ்வளவு மசாலாஸ் போட்டிருக்காங்க. சேலம் வேற டேஞ்சரஸான ஒரு ஊர் எங்களுக்கு, அது லைட்டா இப்பயே எனக்கு பயமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப்பில் 7th day, அதாவது ஒரு வாரம் ஆயிடுச்சு. இன்னையோட போன தேர்ஸ்டே நம்ம சென்னையிலேருந்து கிளம்புனோம். இந்த தேர்ஸ்டே நம்ம இப்போ ஒகேனக்கல்ல இருக்கோம். ஒகேனக்கல்லேருந்து சேலம் போயிட்டுருக்கோம். சேலமில் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். பட் யா இருந்தாலும் இந்த ட்ரிப்லேயும் நம்ம சேலம் போனோம் அப்படின்றதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். சேலம் ஃபுட் ரொம்ப யூனிக்கான ஃபுட்டு. லைக் எப்படின்னா, அந்த டேஸ்ட் வந்து கோயம்புத்தூர் கூடயோ இல்ல ஈரோடு மாதிரியோ இருக்காது. சேலம் ஃபுட்டு தனியா இருக்கும். அதை நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். அண்ட் அங்க டிஃப்ரெண்டான சில ஃபுட்லாம் வேற பார்த்து வச்சிருக்கேன், ரொம்ப வியர்டான ஃபுட்லாம். ஸோ அதையும் ட்ரை பண்ண போகலாம். அண்ட் முக்கியமா இப்ப மத்தியானம் ஒரு கடை, அது நம்ம ஆல்ரெடி நம்ம சரியான ஒரு ஃபேமஸான கடை, 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டடா நிறைய கறிலாம் கொடுத்து பண்ணாங்களே, அவர் வந்து இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு கடை மாதிரியே ஓபன் பண்ணிட்டாராம். ஸோ அதை போய் இன்வைட் பண்ணலாம். அண்ட் நைட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தரமான கடை இருக்கு. அண்ட் சேலம்ல இன்னைக்கு ஸ்டே பண்ண போறது இல்ல, ஸ்ட்ரெயிட்டா நைட்டே வந்து ஏற்காடு ஏறிடலாம். ஸோ இங்க இருந்து சேலம் வந்து கிட்டத்தட்ட 99 கிலோமீட்டர் வருது. ஸோ அதுக்குதான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் கைஸ். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் இந்த சீரியஸை டெய்லி 6 மணிக்கு மறக்காமல் வந்து பாருங்க. ஸோ நம்ம இப்போ போயிட்டு கிளம்பிட்டே போயிடலாம். ஆல்ரெடி 10:30 ஆயிடுச்சு. இங்கேருந்து 2 hours காட்டுது மேப்பில். எஸ் 2 hours ஆகும். இது ஆக்சுவலாக சேலமுக்கு முன்னாடி ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக இருக்கும் சேலம் பிளாக். ஓ யா, அப்படியே வாங்க போகலாம். நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம்ப்பா. நான் மச்சான் வர்றப்ப இதெல்லாம் இருக்காதுரா, அங்க அந்த மாதிரி கட்டை கட்டி விட்டுருப்பாங்க. அந்த கட்டை கட்டி இருக்கிறதுலதான் வந்து சாப்பிடணும். அந்த நிக்கிறாங்க பாரு இப்பயே லைன்ல. கைஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள கறி எல்லாம் எடுத்து வந்துட்டுக்கிறாங்க. நம்ம வாங்க போலாம். ஸோ இப்போ இவங்க வந்து ஒரு கடையாவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஓ, அது வந்து பாக்குறப்ப நல்லா இருக்கு. ஓ, இன்னும் அவங்க வந்து அதே மாதிரி அன்லிமிட்டடா நிறைய டிஷ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்படிங்களா? நான் ஒரு 10 மணி ஒகேனக்கல்லேருந்து கிளம்புனேன். கரெக்ட் ஆயிடுச்சு டைமு. ஸோ இப்போ என்ன நைட் என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம இங்கே ரெகுலராக என்ன கொடுக்குறோம் அதான் கொடுத்துட்டு இருக்கோம். பின்னாடி சைடில் நம்ம கிச்சனில் வந்து ஒரு செட்டு போட்டிருக்கோம். ஓகே. அதில் வந்து 149 10 வகையான கறி ப்ளஸ் அன்லிமிட்டட் சாப்பாடு ப்ளஸ் அன்லிமிட்டட் பிரியாணி 10 வகையான கறி, இதெல்லாம் சேர்த்து வெறும் 149 ரூபா தான். ஆமாம். அப்புறம் 30 ரூபா சாப்பாடு, அன்லிமிட்டட் சாப்பாடு, சாப்பாடு ரசம், மீன் குழம்பு, கறி குழம்போட 30 ரூபா. ஆமாம். ஸோ அந்த 10 வகையான கறியில் இது எல்லாமே வந்துடும். ஆ, இது ப்ளஸ் இது இங்கே அங்கே 5 வகையான கறி 50 ரூபா. 5 வகை. ஆமாம். அங்கே சைடில் 10 வகையான கறி, அன்லிமிட்டட் பிரியாணி, அன்லிமிட்டட் சாப்பாடு, இது எல்லாம் சேர்த்து 149. சூப்பர்ண்ணா. 10 வகையான இதுவே ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்றது. ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்கும் இங்கே டேஸ்ட்டு. இருந்தாலும் இப்போ 10 வகையான கறி வித் அன்லிமிட்டட் ரைஸ் அண்ட் அன்லிமிட்டட் பிரியாணி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இங்கே ஆல்ரெடி கூட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே எல்லாமே 1 hour முடிஞ்சிடும். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு அங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்த்தோம்ல, அது செம்மையாக இருக்கும். அவங்க நின்று சாப்பிட்றது, லைனில் நிற்கிறது, அது எல்லாமே. அண்ட் அதை அப்படியே ஒரு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்க கிச்சன் முன்னாடியே வந்து ஒரு டேபிள் செட்டப்பில் போட்டிருக்காங்க. இங்கே 149 10 வகையான சைட் டிஷ் கொடுக்குறாங்க. அண்ட் அன்லிமிட்டட் ரைஸ், அன்லிமிட்டட் பிரியாணி. ஸோ இதை பாருங்களேன், இங்கே தான் அந்த 10 சைட் டிஷ்ஷுமே இருக்கு. ஆனால் நாட்டுக்கோழிங்கண்ணா, நாட்டுக்கோழி, குடலுங்கண்ணா, தலைகறி, ரத்த பொரியல், ஈரல், முட்டை, மஞ்சூரியன், பெப்பர் சிக்கன், நார்மல் சிக்கன், மீன், மஞ்சூரியன்,
10 டிஷ்ங்க. இது வந்து எல்லாமே இலைக்கு வந்துரும். அது தாண்டி பிரியாணியும் ரைஸும் அன்லிமிட்டடா வந்துரும். கேட்டா அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க, தனியாவும் கொடுப்பாங்க. இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க 149க்கான இந்த 10 சைட் டிஷ் வச்சு அன்லிமிட்டெட் பிரியாணி அன்லிமிட்டெட் ரைஸையும் இலையில் வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். செம்மையாக இருக்குது பார்க்குறப்ப. எல்லாமே கலர்ஃபுல்லாக ஒரு டார்க்கான அந்த ஊர் சைடு குழம்பு, ஊர் சைடு கிரேவி, ஊர் சைடில் வச்ச சைட்ஸு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. ஃபஸ்ட் நான் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். அந்த 10 சைட் டிஷ்ஷில் அவங்களோட நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைக்கறி, ரத்தப்பொரியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரல், ஒரு ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டி ஃப்ரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மஞ்சூரியன் இருக்குது, அப்புறம் ஒரு சிக்கன் பிரியாணி, ரைஸு வித் குழம்பு, பெப்பர் சிக்கன், நார்மல் பிராய்லர்ல செட்டிநாடு சிக்கன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேவியோட ஒரு ஓல் எக் வைக்கிறாங்க. சீரியஸ்லி இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. 149க்கு சான்ஸும் இல்லை. 10 சைட் டிஷ்ஷோட அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றப்ப பெரிய விஷயம். ஸோ அதுதான் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இங்கே டேஸ்ட் பண்ணியிருக்காங்க 50 ரூபாய்க்கு 5 சைட் டிஷ்ஷு. பட் இங்கே வந்து இப்போ டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில, அதனால தான் திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கேன். எடுத்தோன்னா ரத்த பொரியல். ரத்த பொரியல் வந்து முட்டை போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ராஜகிரன் வெளியே வர இருப்பதான். ரத்த பொரியலில் மோஸ்ட்டாக தேங்காய் போடுவாங்க, அந்த கருவேப்பிலை போடுவாங்க. முட்டை பொறுத்தது இன்னும் மெத்து மெத்துன்னு இருக்குது. முட்டை பொடி மாஸ் ப்ளஸ் ரத்த பொரியல் ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு வாய் கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு. க்ளீனாக கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மொத்தமும் பார்த்தீங்கன்னா நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு பெருசு பெருசாக போட்டிருக்காங்க. பூவாக வெந்திருக்கு இந்த ரத்தம். சான்ஸ் இல்லை. முட்டை ரத்த பொரியல் வந்து மஸ்ட் ட்ரை. செம்மையாக இருக்குது. அவங்களோட எது இப்படிதான் நிறைய இருந்துட்டால் எது போகிறதுனே தெரியாது. நெக்ஸ்ட் அவங்களோட பிரியாணி போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே. ஸோ சிக்கன் பிரியாணி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒயிட் கலரில் இருக்குது பார்க்குறப்பே தெரியும். அது இல்லாமல் ரொம்ப ஒட்டிட்டு வர வரையெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பலாவ் பண்ணுவாங்களே பெங்களூர் சைட்லலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அந்த பலாவ் பண்ணுவாங்களே தேங்காய் பால் ஊற்றி அந்த ரைஸ் வந்து ஒரு ஒரு ரைஸ் ஒட்டிக்கும். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நான் இப்படி கையில் எடுக்கிறேன்னு வைங்க, ரைஸ் வந்து ஒட்டிக்குது பாருங்கள். ஒட்டிட்டு அந்த பலாவ் ஸ்டைலில் பயங்கரமாக இருக்குது. நல்ல தேங்காய் பால் வாசம். நான் அதில் போட்டிருக்க ஸ்பைசஸும் சூப்பராக இருக்குது. ஆ, செம்மையாக இருக்குடா. உங்கள் பிரியாணி எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா ஒயிட் கலரில் இருக்க பிரியாணி அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அது பலாவ் சிக்கன் பலாவ் மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கும் நாட்டுக்கோழிக்கும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வயசு அவங்களோட நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐ ஜூஸ்லாம் சான்ஸே இல்லை. நல்ல ஒரு ஊர் சமையல், ஒரு கண்ட்ரி ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஸ்பைசஸ் அதில் எடுத்து கடிக்கிறப்ப என் கையிலேயே மசாலா சொட்டிகிட்ருக்கு. அதில் அந்த திக்காக வருது பார்த்திங்களா, அந்த கிரேவியோடு சேர்ந்து அதை அந்த டேஸ்ட் வந்து அடிச்சிக்க முடியல. ரொம்ப காரம் கிடையாது. பட் சம ஐயான் பெப்பர், பெப்பருக்குன்னு ஒரு காரம் இருக்கும் பார்த்திங்களா, காட்டா அந்த மாதிரி இருக்குது. கோழியும் நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இதை அப்படியே எடுத்து பிரியாணிக்குள்ளே வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். பெஸ்ட்டாக இருக்குது. நைஸ் ஒன். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட தலைக்கறி. ஓயா, ஸோ தலைக்கறி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தலைக்கறி கலரே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எப்படி இருக்க போகுதுன்னு. அவ்வளோ மசாலாஸ் போட்டிருக்காங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட் டைம் சாப்பிட்டா அது மாதிரியே இருக்குது. எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அந்த மசாலா நாக்குலேயும் அந்த உதட்டிலையும் ஒட்டிக்குதா ரசித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. தலைக்கறி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். அவங்கக்கிட்ட வெங்காயம் அதிகமாக போட்டு நல்லா வதக்கி அந்த ஒரு லைட்டாக அந்த ஒரு புளிப்போடு சேர்ந்துருக்கும். ஐ மீன் புளி மீன்ஸ் அந்த வெங்காயத்தில் ஒரு இனிப்பு வரும் பார்த்தீங்கன்னா அந்த இனிப்போடு சேர்ந்துருக்கும். வா, செம்மையாக இருக்குது. தலைக்கறியும் செம. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ஈரல்லாம் என்னை வாவான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தது. ஈரல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், அப்படியே உள்ளே ஓடும். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக பிரியாணி கூட வச்சு சாப்பிட்ணும் நான், இல்லைன்னா வேஸ்ட் பண்ணுறேன் நான் அதை. எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. பிரியாணி கூட எது வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது. ஈரல்லையும் நல்ல ஒரு ஐயான் பெப்பர் மசாலா நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. அட் சேம் டைம் அந்த கரம் மசாலா, பெப்பர் தூள், அந்த உப்பு எல்லாமே கரெக்டாக, மசாலாஸ் எல்லாமே ஒரு கரெக்டான நேர்கோட்டில் நிற்கிறப்ப உச்சத்துக்கு போவீங்கன்னு வாங்க. அந்த மாதிரி நேர்கோட்டில் நிற்கிது. ஸோ இதில் நாலுமே முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட குடல் ஃப்ரை. குடல் ஃப்ரைலாம் போன மாதிரி அப்படியே ரைஸ்லேயே போட்டு பற்றி சாப்பிட்டேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் போடா கிட்டத்தட்ட
சில சில கறியில் சேம் மசாலாஸ் வர மாதிரி தான் இருக்கும். இப்போ குடலும் நாட்டுக்கோழி கறியும் அந்த ஒரு சேம் பெப்பர் அந்த ஒரு மிளகாத்தூள் அதே சேம் ஃபார்முலா மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் குடல் கூட சேர்ந்து சாப்பிட்றப்ப அது ஒரு தனி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மசாலா சேமு பட் அந்த கறி வந்து டிஃப்ரெண்ட் தானே. ஏன்னா குடலை கடிக்கிறப்பே ஃபீலு அதெல்லாம் சான்ஸே இல்லை. குடல்லாம் அப்படியே ரைஸில் போட்டு பரட்டி சாப்பிட்லாம். அதில் ஒரு குழம்பு வேறு ஊற்றிருக்காங்க. அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்த குழம்பு அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கலரு பயங்கரமாக இருக்குதா. நிறைய போட டேஸ்ட் நச்சுன்னு இருக்குது. பேசவே தோண மாட்டேங்குது எனக்கு. கம்முனு சாப்பிடுவோமே அப்படின்னு தோணுது. நெக்ஸ்ட் அவங்களோட செட்டிநாடு சிக்கன், ஐ மீன் நார்மல் ப்ராய்லர் சிக்கனு, அதுவும் பார்த்தீங்கன்னா கிரேவியோடு தான் கொடுத்துருக்காங்க. மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. பெப்பர் இல்லாத ஒரே ஒரு இது மாதிரி இருக்குது. ஐ மீன் அந்த மிளகாத்தூள் அந்த கறி நார்மல் இப்போ ஒரு பேசிக்கான சிக்கன் கிரேவி ஆர் ஃப்ரை பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. குழம்பு என்ன குழம்புன்னு தெரியல. இதான் குழம்பு சேர்ந்து இருக்குன்னாங்க. பயங்கரமாக இருக்குது இந்த குழம்பு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அவங்களோட பெப்பர் சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ கம்ப்ளீட் ஃபீல் கிடைக்குது இந்த சாப்பிட்றப்ப. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண மாதிரியும் இருக்கா. பெப்பர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ப்ராய்லர் தான். அவர் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குது. அவரோட முட்டை தொக்கு, முட்டை தொக்கே பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. பார்க்குறதுக்கு தொக்கோடு எடுத்து வயசில் வச்சு ஒரு ஈரல் ஈரலுங்க அந்த ஈரல் எடுத்து உள்ளே வச்சு அப்படியே மூடி ஒரு பெரிய பைட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பைட்டும் இல்லாமல் பொதுவாக ஒரு பைட்டை போவோம். இங்கே ஃபுல்லாக சாப்பிட்டோன்னு வைங்களேன். நான் சேலமில் போய் மட்டும் தான் வரணும். சேலம் வேறு டேஞ்சரஸான ஒரு ஊர் எங்களுக்கு. அது லைட்டாக இப்போயே எனக்கு பயமாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா சாப்பிட்டு நெக்ஸ்ட் ஷூட்டுக்கு கிளம்பணும். ஃபைனலாக அவங்களோட சிக்கன் மஞ்சூரியன் இது மட்டும்தான் அவங்க வந்து நாட்டு ஸ்டைலில் இல்லாமல் நார்மலான இதில் பண்ணியிருக்காங்க. மஞ்சூரியன் ஸ்டைல் கொண்டு வந்திருக்காங்க. ஆஷ் ஷுஷர். பட் இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்றப்ப ஓகேவாக தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஸ்டைலு. பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் யா இது கூட இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்றப்ப கொஞ்சம் லைட்டாக இருக்கிற ஃபீல் கிடைக்குது. மீன் இருக்குது. ஃபிஷ் ஃப்ரைலாம் எப்படி கிடைக்குது உங்களுக்குன்னு தெரியலையே. ஆகாது. அண்ட் இது வந்து அன்லிமிட்டெட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அவுட்ரில் சொல்கிறேன் அதை. பிகாஸ் ரைஸ் மட்டும்தான் அன்லிமிட்டட்னு நினைக்கிறேன். அன்லிமிட்டட் ரைஸ், அன்லிமிட்டட் பிரியாணி, சைட் டிஷ்லாம் ஒரு வாட்டி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் கேட்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் ஓவரால் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். யா இன்சுவை சாப்பிட்டோம். அண்ட் இன்சுவை உணவகம்ல சீரியஸ்லி ஐம் வெரி ஹாப்பி தட் நம்ம வந்து போடுறப்ப நார்மலாக ஒரு சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச அப்பையும் கூட்டம் வந்தது லோக்கல்ஸில். பட் இந்த அளவுக்கு நல்ல ஒரு டெவலப் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ஐம் வெரி மச் ஹாப்பி. அண்ட் ஃபுட்டும் எப்படி இருந்ததுன்னா சீரியஸ்லி நைஸ் ஃபுட். ஒரு ஊர் சமையல், அந்த நாட்டுப்புற சமையல் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவங்களோட ஈரல், போட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நாட்டுக்கோழி பிரியாணி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது புலாவ் மாதிரி இருந்தது. ஸோ அதை சாப்பிட்றப்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட சிக்கன் குழம்பு அண்ட் இதெல்லாம் கூட சூப்பராக இருந்தது. ஒரு 149 பத்து வகையான சைடிஸ் வச்சு அன்லிமிட்டட் ரைஸ், அன்லிமிட்டட் பிரியாணி கொடுக்கறதுன்றது பெரிய விஷயம். அண்ட் 30 அந்த சாப்பாடு வச்சு எல்லா குழம்பும் வச்சு கொடுக்குறாங்க. அண்ட் 50 ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 5 சைடிஸ் வச்சு கொடுக்குறாங்க. அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். அதனால தான் நான் இந்த சேலம் ட்ரிப்பில் அவரை கண்டிப்பாக இந்த ஒரு ஐ மீன் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப். இது ஒரு பிளேலிஸ்ட்டாக யூடியூப் போகிற வரைக்கும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதில் எனக்கு இந்த கடையை வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. அதுக்காக தான் வந்தேன். ஃபுட்டும் நல்லா இருந்தது, திருப்தியாக சாப்பிட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் சேலம்ல வந்து என்னென்ன பண்றோம் அப்படின்னு ஆக்சுவலாக இன்னைக்கு நான் ரூம் போடல. ரூம் போடாம இங்கே தான் இருக்க போறேன். படத்துக்கு போவேன் மேபி. ஏன்னா நைட்டு நான் ஏற்காடுல ரூம் போட்டாச்சு ஆல்ரெடி. ஏன்னா இங்கே ஏற்காடு சேலம்ல இருந்து ஒரு 25 தான் வரும். எஸ் ஒன் லாஸ்ட் டைம் நினைக்கிறேன். இங்கே மேபி நெக்ஸ்ட் டைம் சேலம் வரப்ப யாருக்கிட்டே வந்து ட்ரை பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத சேலம்ல பார்க்கலாம். வாங்க போகலாம்.